புரிந்து கொள்ள முடியாத பல வினோத மனிதர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு திசையில் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத செயல்களை இவர்கள் செய்வதால் தெய்வம் என்றோ தெய்வதூதர்கள் என்றோ சித்தர்கள் என்றோ என்ற வட்டத்தில் மட்டுமே இவர்களை ஒதுக்கிவிட முடியாது. அவர்களின் சக்திகளுக்கு பின்னால் சித்து வேலைகளுக்கு பின்னால் ஒளிந்திருப்பது அறிவியலா இல்லை அமானுஷ்யங்களா? எண்ணற்ற சித்தர்கள் பற்றியும் சாமியார்கள் பற்றியும் அவர்களின் அபரிமிதமான ஆற்றல்கள் குறித்தும் நாம் பல்வேறு இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சித்தர் ஒருவரை பற்றி நம் தந்திரபூமி குழுவினரும் கேள்விப்பட்டோம். மூட்ட சாமியார், சாக்கட சாமியார், விசிறி சாமியார்னு பல வித்தியாசமான பேர்கள்லையும் பல வித்தியாசமான தோற்றங்கள்லையும் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த சிகரெட் சித்தர் கொஞ்சம் வித்தியாசமானவர். புகைப்பிடித்தால் உடல் நலத்திற்கு கேடுன்னு அரசாங்கம் வாய்கிழிய சொன்னாலும் இவர் புகைப்பிடித்தார்னா மற்றவர்களுடைய பிரச்சனைகள் தீருமா? இந்த சிகரெட் சித்தர் புகைப்பிடித்தால் இவரை நம்பி வரக்கூடியவர்களுடைய பிரச்சனை தீருமா? அது உண்மை. நாம் புகைப்பிடித்தால் நம் உடல் நலம் சீர்கெடும், இவர் புகைப்பிடித்தால் பக்தர்களின் குறை தீரும், நினைத்த நேரத்தில் உருமாறுவார், இவர் கண் திறந்தால் நெருப்பு வரும், ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் சுற்றித் திரிவார் என்று நம்மால் நம்ப முடியாத தகவல்களை கேட்க கேட்க அவரை சந்திக்க முடிவெடுத்தது நம் தந்திரபூமி குழு. தமிழ்நாட்டின் தென்பகுதியான கம்பம் நோக்கி தொடங்கியது நம் பயணம். இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையின் சாலையோரம் உள்ள சுருளி தீர்த்தம் நோக்கிச் சென்றோம். சுருளி தீர்த்தம் காடு மலை என்று சுற்றுலாவாசிகளை வசீகரிக்கும் இடம் மட்டுமல்ல, நாம் தேடிய சித்தரும் அதே பகுதியில்தான் பல வருடங்களாக வாழ்ந்து வருகிறார். சிகரெட் சித்தருக்கு மௌன சித்தர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. பேருக்கேத்த மாதிரியே அவர் யார்கிட்டையும் பேசுறதும் இல்ல, எல்லார்கிட்டையும் சிகரெட் வாங்கி புகைக்கிறதும். அந்த பகுதி மக்கள் அனைவரும் அவரை சிகரெட் சாமியார் என்றும் சிகரெட் சித்தர் என்றும் அழைக்கிறார்கள். ஆனால் நாம் கண்டது ஸ்ரீ மௌன சித்தர் என்ற பதாகைகளைத்தான். அந்த பகுதிவாசிகளிடம் விசாரித்த போதுதான் தெரிந்தது, சிகரெட் சித்தர் யாருடனும் பேசமாட்டார் என்றும், அவர் சுருளி தீர்த்தம் வந்ததிலிருந்து மௌன நிலையில் மட்டுமே தங்களுக்கு காட்சி தருகிறார் என்றும் சொன்னார்கள். பேசாத ஒருவரை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்கையில் உண்மையில் நமக்கு வியப்பாகவே இருந்தது. சிகரெட் சித்தர் பார்ப்பதற்கு மனநிலை பாதிக்கப்பட்டவராக பிச்சைக்காரராக தோன்றலாம். ஏன் இதே சுருளி தீர்த்த மக்களும் அவரை பரதேசி கோலத்தில்தான் முதலில் சந்தித்திருக்கிறார்? கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்பு சுருளி தீர்த்தம் பகுதிக்கு ஒரு அடைமழை நாளில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் சித்தர். அப்பொழுதெல்லாம் அவருடன் யாரும் பேசவோ பழகவோ ஏன் அவரை பார்க்க கூட விரும்பியதில்லை. ஆனால் அங்குள்ள ஒரு மூதாட்டி மட்டும் அவருக்கு உணவு வழங்கி உபசரித்துள்ளார். துள்ளிப்பிட்டிலிருந்து வந்தாரு. இப்ப காணா வழக்குல 1-2 வருஷம் இருந்தாரு. காணா வழக்குல இருந்து முட்டை எடுத்து அந்த தேனிக்காரங்க கொண்டு கொண்டு விட்டாங்க. விடவும் 7 வருஷம் நான்தே வளர்த்துக்கிருந்தேன். சாப்பாடு, இட்லி, காபி வேணுமன்றது வாங்கி கொடுத்துக்கிருந்தேன் நான்தே. ஒரு நாள் சிகரெட் சித்தரின் சக்தி வெளிப்பாட்டை நேரடியாக கண்டவர் அதிலிருந்து அவரை மனிதனாக அல்ல கடவுளாகவே பார்க்க ஆரம்பித்து விட்டார். துன்பங்களோடு வருபவர்கள் இவரிடம் அதை கூறினாலே போதும், வரும் துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் என்ற நம்பிக்கை சுருளி தீர்த்த மக்களிடம் பரவ ஆரம்பித்தது. நாம எத்தனையோ சித்தர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த சிகரெட் சித்தரை பத்தி கேள்விப்பட்ட பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியம் ஊற்றதா இருந்தது. யார் அதிகமான பிரச்சனைகளோட வராங்களோ அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் சிகரெட் வாங்கி புகைக்கிறாரு.
இந்த சுருளி தீர்த்த மக்களோட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த சிகரெட் சித்தர் எப்படி அதிகமான பிரச்சனைகளோடு வர்றவங்களை அடையாளம் கண்டுக்கிறாரு அப்படிங்கிறது. யாருடனும் பேசாமல், அவர்களின் குறைகளை கேட்காமல் எப்படி வருபவர்களின் பிரச்சனைகளை கண்டறிகிறார் என்பது உண்மையில் மிகப்பெரிய விந்தையாகவே இன்றளவும் இருந்து வருகிறது. தன்னிடம் சிகரெட் தரும் எல்லோரிடமும் அவர் வாங்கி புகைப்பதில்லை. தனக்கு தோன்றினால் மட்டுமே அவர்களிடம் வாங்கி புகைப்பார். மிகுந்த மனவேதனையோடு இருப்பவர்களை இனங்கண்டு அங்கேயே சில நாள் தங்க வைத்து பின் அவரை அனுப்பி வைத்து விடுவாரா சிகரெட் சித்தர்? அப்படி அங்கேயே தங்கி செல்பவர்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்த பொழுதும் சித்தரை கண்டதும் விலகி ஓடிவிடுகிறது என்பது அவரை காண வரும் பக்தர்களின் நம்பிக்கை. நான் என் வாழ்க்கையில நடந்ததை பத்தி சொல்றேன். நான் யானும் எனக்கு மூணு பசங்க, நான் கூலி வேலைக்கு தான் போறேன். நான் இங்க வந்து இப்போ ஒரு 2 மாசம்தான் இங்க சாமிட்டு பொதுவா வந்துட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து என் குடும்ப கஷ்டம் கொஞ்சம் தீந்து இருக்கு. பஸ் சாப்பாடு ரேஷன் அரிசி கூட அது கூட கிடையாது எங்களுக்கெல்லாம். நாங்க எத்தனையோ தடவை நானும் என் பிள்ளைகளும் பட்டினியா இருந்திருக்கோம். இவர்கிட்ட வந்ததுல எனக்கு இங்க தொண்டு செஞ்சுட்டு அவர்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டு என் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு சாப்பிட்டு இப்ப நிம்மதியா இருக்கும், ஆனா நிறைவா இருக்கும். சாமியை மனசார நம்புறவங்களுக்கு கைவிட மாட்டாரு. அவரை பத்தி நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ அதுவாவே அவர் இருப்பாரு. நல்லதா நல்ல விஷயமா நினைச்சா அவங்க நல்லவா நல்லதாவத்தான் இருப்பாரு. நீங்க கெட்டதா நினைச்சாலும் கூட அவர் நல்லவருன்றத உங்களுக்கு திருத்தி அவர் உணர்த்துவாரு. வாழ்க்கையில் எல்லாம் இழந்து தற்கொலை எண்ணத்தில் சுற்றி திரிந்து ஒருவரை கண்ட சிகரெட் சித்தர் அவரிடம் சிகரெட் கேட்க அவரும் குழம்பியபடி அவருக்கு சிகரெட் வாங்கி தந்துள்ளார். அந்த சிகரெட்டை புகைத்தபடி சிரித்துக் கொண்டே சித்தர் செல்ல சில மணி நேரங்களில் தனக்கு ஏற்பட்ட கடன் தொல்லை தீர்ந்ததாகவும் தன்னை சூழ்ந்த பிரச்சனைகள் தீர்ந்ததாகவும் பாதிக்கப்பட்ட நபர் அந்த பகுதி மக்களிடம் தெரிவிக்க, அன்றிலிருந்து கஷ்டங்களோடு வருபவர்கள் அனைவரும் கையில் சிகரெட்டோடு சித்தரை காண தினந்தோறும் வர தொடங்கும். சிகரெட்டு சுவாமிக்கு வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது, அதாவது இதுக்கு சரியான இது என்னன்னா, சுவாமி நினைக்காம இங்கே யாரும் வர முடியாது. நான் நினைத்தால் அவரை பார்ப்பது கடினம். அவர் நினைக்கணும், ஏன்னா நான் அவரை பார்க்கணுமா வேண்டாமான்றதை அவர் தீர்மானிக்கணும். அப்படித்தான் வர்றோம். நம்ம வர்றவங்க சிகரெட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது சுவாமி வந்து சிகரெட்டு மோர் தென் 500 சிகரெட்ஸ் டெய்லி ஸ்மோக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செயினாக ஸ்மோக் பண்ணுவாங்க. சில சமயம் அது அந்த புகையே வராது வெளியில். அது சுவாமிகிட்ட வந்து அந்த புகையோ மனமோ எதுவும் வராது. மேலும் மிகவும் வறட்சியாகவும் வளமற்ற பகுதியாகவும் இருந்த பகுதி எப்போது இவர் இங்கு வந்தாரோ அன்றிலிருந்து செழிப்பாகவும் எந்தவித பிரச்சனைகளும் இந்த ஊருக்குள் எட்டி பார்க்காத வகையில் இருந்து வருகிறதா? இந்த பகுதியை சேர்ந்த சிற்றரசன் என்பவர் தீவிர கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர். ஒரு நாள் சிகரெட் சித்தர் பற்றி கேள்விப்பட்டு அவரை சோதித்து பார்க்க வந்தவருக்கு சித்தர் நிகழ்த்தி காட்டியது பேரதிசயம் என்கிறார். தன் குடும்ப சிக்கல்களை தீர்த்ததும் அவரை சுற்றி இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவித்தும் இருக்கிறார் சிகரெட் சித்தர். இதற்கு பிரதிபலனாய் இன்று ஸ்ரீ மௌன சித்தர் ஆசிரமத்தை நிர்வகித்து வருகிறார் சிற்றரசன். உணவுக்கு வழியின்றி தவித்த தன்னை காப்பாற்றிய சித்தருக்கு வாழ்நாள் கடமையாற்ற அவருக்கு செய்யும் தொண்டாக ஏழை எளிய மக்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். இங்கு எவரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பது சித்தர் தமக்கு அளித்த கட்டளை. அதை தன் வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்ற பாடுபடுவேன் என்று சிற்றரசன் இப்பணியை தன் குடும்பத்தோடு செய்து வருகிறார். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில் இந்த ஏரியாவிலுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த எனக்கு கடவுள் இருக்கிறார், தெய்வம் உண்டு என்ற நம்பிக்கையை ஊட்டியவர் ஐயா தான். இங்கே வந்து போயிட்டுருக்கிற எல்லா பக்தர்களுக்குமே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வழியில் அவங்க மிகச்சரியாக வழி நடத்துகிறாங்க. அதில் வழி நடத்துறதுன்னு சொன்னால் சும்மா வெறுதே இல்லை, நியாயமான வேண்டுதல்கள் அப்புறமே வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேருக்கு அற்புத காட்சியில் கொடுத்துருக்குறாங்க. ஒரே நேரத்தில் மூணு இடத்துல காட்சி கொடுத்துருக்கிறதுக்குன்னா நான் ஆதாரங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இறைவன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத வந்து நான் ஐயா கிட்ட வந்ததுக்கு முன்னாடி தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஒரே நேரத்தில் ஒரு அடி உயரத்துக்கு பார்த்துருக்குறான், 2 அடி உயரத்துக்கு பார்த்துருக்குறான்,
வேறு வேறு கோணங்களில் கண்ணில் நெருப்பு குழம்பு கக்கிற மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இதை விட அற்புத காட்சிகள் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து தனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக கருதி அதை வெளியில் சொல்கிறாங்களோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை. ஆனாலும் இவரை உணர்ந்தவங்கள் இன்றைக்கி வந்து தினசரி வழிபாடு பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் மிகச்சரியாக நடந்துகிட்டு இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட அதாவது நெகட்டிவ்களை புறமே வந்து க்ளீன் பண்ணி இன்றைக்கி பாசிட்டிவாக அவங்கள வந்து மாற்றிட்டுருக்கிறார் ஐயா. நிறைய கெட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது, அதை தடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி மகான்கள் அந்தந்த பகுதியில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி எத்தனையோ நல்ல காரியங்களை செஞ்சிகிட்ருக்குறாங்க. அதுக்காகத்தான் ஐயாவும் இந்த பகுதியில் அவதரித்து இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை செஞ்சிகிட்ருக்குறாங்க. இந்த மண்ணில் பல அற்புதங்களை நிகழ்த்து மக்களின் குறைகளை போக்கிய மகான்கள் வாழ்ந்துள்ளனர். அதிலும் சில வினோத பழக்கங்களை கொண்ட சாமியார்களும் இருந்துள்ளனர். இதில் இந்த சிகரெட் சித்தரும் ஒரு வகை என்று நாம் கருதிவிட முடியாது. ஏனென்றால் பல ஊர்களில் இருந்து வரும் மக்கள் இவரை பற்றி தெரிவித்த விஷயங்கள் யாவும் நம்மால் கற்பனையில் நினைத்து பார்த்திராத காட்சிகளாகவே இருக்கிறது. யார் அந்த சிகரெட் சித்தர்? அவரை பத்தி நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ அதுவாவே அவர் இருப்பாரு. தெய்வம் உண்டு என்ற நம்பிக்கையை ஊட்டியவர் ஐயா தான். சாமி நினைக்காம இங்க யாரும் வர முடியாது. நாங்க என்ன வேண்டாலும் இங்க நடக்கும். எத்தனையோ பேருக்கு அற்புத காட்சியில கொடுத்துருக்குறாங்க. ஒரே நேரத்தில் மூணு இடத்துல காட்சி கொடுத்துருக்கிறதுக்குன்னா நான் ஆதாரங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. முகத்தில் சவரம் செய்யாமல் தலைமுடிகளை வெட்டாமல் ஜடாமுனியாக ஊரில் வலம் வரும் சித்தர் பெரும்பாலும் குளிப்பதே இல்லையாம். குளிக்காமல் அசுத்தமாக இருப்பவரிடம் ஒரு நாளும் துர்நாற்றமோ தூய்மையற்ற வாடைகளோ அடித்ததே இல்லையாம். மாறாக அவர் நடந்து வரும் பொழுது அவர் மீது நறுமணம் வீசும் என்று அவரை காண வரும் பக்தர்களும் சுருளி தீர்த்த மக்களும் சொல்கிறார்கள். நம்ம தந்திரபூமி டீம் சிகரெட் சித்தர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் பேசவே இல்லை. ஆனால் அங்கிருந்து அவரோட பக்தர்களும் சுருளி தீர்த்த மக்களும் சிகரெட் சித்தரை பற்றி சொன்ன பல விஷயங்கள் பிரமிப்பாவும் ஆச்சரியமூட்டுறதாகவும் இருந்துச்சு. சிவபெருமான் நெற்றிக்கண் பாவம் செய்பவர்களையும் குற்றம் புரிபவர்களையும் சுட்டெரிக்கும் என்று புராணங்களில் நெற்றிக்கண் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தன் உடலே தீஜ்வாலையால் நெருப்பு பிழம்போடு இவரின் உருவம் மாறியதைக் கண்டு வியப்பில் ஆழ்ந்திருக்கிறார் ஜெயசீலன் என்பவர். அரசாங்க பணியில் இருந்தவர் சிகரெட் சித்தரை காண வந்த பொழுது சித்தர் தனக்கு முன் நிகழ்த்தி காட்டிய அதிசயங்களைக் கண்டு கண்கள் விரிந்து பரவசத்தோடு விவரித்தார். இங்கே வந்தா பிறகு சுவாமி பற்றி நிறைய பேர் பல அதிசயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் நேரில் நிறைய அதிசயங்களை வந்து பார்த்தேன். இங்கே சுவாமி ஒரு 2 feet ஹைட்டில் ரொம்ப வெளிச்சமாக ராத்திரி நேரங்களில் ரொம்ப ஜோதியாக அவரை பார்த்துருக்குறேன். என்னுடைய முன்னாடி 100 நண்பருக்கு பறந்ததையும் காணிச்சிருக்காங்க சுவாமி. அதை அவருக்கு தெரிஞ்சது. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தேன். அந்த மாதிரி சுவாமி மிகவும் அற்புதங்களை நிகழ்த்துவாங்க. இங்கே நிறைய பேருக்கு அவங்க பயனடைஞ்சிருக்காங்க. சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இங்கே வந்து நான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். நான் ஒரு அம்மாலாம் அவங்க சுவாமிக்கு போட்ட ஒரு மாலை, அவங்க மனசில் 1000 மாலை வாங்கிட்டு வரணும்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் அவங்களால முடியாமல் கிடைக்காம ஒரு சிறிய மாலையை வாங்கிட்டு வந்தாங்க. அதை சும்மா மாலை மாதிரி முடிஞ்சு போட்டு விட்டுட்டு போனாங்க. அது அவர் நெஞ்சளவு தான் இருந்தது. ஆனால் சாயந்தரமாக அவர் ஃபுல் ஹைட்டுக்கு வந்துருச்சு அந்த மாலை. அது அவங்க நினைத்தபடி, அந்த அம்மாவுக்குள்ள ஆசைப்படி அவங்க அதை நினைத்து காணிச்சாங்க. நாங்கள் அதை போய் பார்த்தோம். அதை பார்க்கும்போது சுவாமி எங்களை பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல் மட்டும் செஞ்சாங்க. அவருடைய தீர்த்தம் அதை பெற்று இங்கே ஒரு லெப்ரசி வந்த ஒருத்தர், தான் மேலெல்லாம் அழுகி தொட முடியாத அளவுக்கு நடக்க முடியாமல் இருந்தவர். கடைசியில் அவரை நான் பார்த்தேன். அவர் ஸ்கின் எல்லாம் ஆர்டினரி ஸ்கின் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவருக்குடைய தீர்த்தத்தை டெய்லி குடித்து அது வந்து சுகமடைஞ்சிருக்கிறாங்க. அந்த தீர்த்தம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரே அட் த டைம் ஒரே
தீர்த்தம் பலருக்கும் பல விதமான இளநீர் மாதிரி காரமாக இனிப்பாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது அவருடைய தீர்த்தம். அதை நானும் அனுபவித்திருக்கேன். ஆசிரமத்தில் ஒரு நாளும் எந்த ஒரு பொருளும் தீர்ந்ததே இல்லையா? எவ்வளவு மக்கள் கூட்டம் வந்தாலும் அன்னதானம் தடைப்பட்டதே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவர் மூலமாக தங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆசிரமத்திற்கு வந்து சேரும். இங்கு நாங்கள் வெறும் கருவிகளை, எங்களை சித்தரே இயக்குகிறார் என்று ஆழ்ந்த நம்பிக்கையோடு சித்தரின் பாதம் தொட்டு வணங்குகிறார்கள் இவ்வூர் மக்கள். இங்கே நாங்கள் 1.5 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். வந்ததுலேருந்து சாமி பார்த்ததுலேருந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது, மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குது. ஒரு திருப்திக்காக, ஒரு மனசு நிறைவுக்காக நாங்கள் என்ன வேணாலும் இங்கே நடக்கும். அதே மாதிரி இங்கே சுற்றில் இருக்கவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு வாரவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு தராங்க. நல்லபடியாக ஒரு நாளைக்கு எப்படி 200 பேர் குறலாம் சாப்பாடு வர்றாங்க. அதாவது சுவாமியை பார்க்கறதுக்கு இங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு சைடு எல்லா இடங்கள்லேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, ஈரோடு, கரூர், திருநெல்வேலி, ராஜபாளையம், எல்லா பக்கங்கள்லேருந்து வர்றாங்க. வெளிநாடுகள்லேருந்து வர்றாங்க. லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், இங்கேருந்து வர்ற மக்களையும் நான் பார்த்துருக்குறேன். சுவாமியை பார்க்க வர்றவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பினை இருக்கிறவங்க தான் அதை பார்க்க முடியும். சுவாமியை பார்க்கறது எப்படி, எதனால் என்ற எத்தனையோ கேள்விகள் அறிவின் சிந்தனையில் நமக்குள் எழும். ஆனால் இவையெல்லாம் அறிவுக்கு அப்பால் என்று நம்புகிறவர்களின் நம்பிக்கையை நசுக்குவதை விட அவர்களுக்கு நிம்மதி தரும் செயல்களை செய்துவிட்டு போகட்டும் என்று ஒதுங்கிவிடுவதே நல்லது. அப்படி சுருளி தீர்த்த மக்களுக்கு கடவுளின் அவதாரமாக திகழும் சிகரெட் சித்தரால் எவருக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லை. அவர் அங்குள்ளவர்களை புகைக்குச் சொல்லி துன்புறுத்துவதும் இல்லை. மாறாக அவர்களின் மனதின் பிரச்சனைகளை இடர்விடும் புகையால் கொஞ்சம் சுத்தம் செய்கிறார் என்பதே அவர்களின் நம்பிக்கை. அது அப்படியே இருக்கட்டும் என்பது நம் விருப்பம். சிகரெட் சித்தர் எனும் புதிருக்கான விடையை தேடுவதை விட இப்படிப்பட்ட புதிர்கள் புதைந்துள்ள பூமியை சுற்றி வலம் வருவோம். இந்த உலகம் முழுக்க வினோத பழக்கங்கள் கொண்ட சாமியார்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களை தேடி மக்களும் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கூட்டம் இந்த சாமியார்களோட புகழுக்காகவும் தோற்றத்துக்காகவும் போகிறாங்கன்னா, இன்னொரு கூட்டம் இந்த சாமியார்களால் தங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்காதான்னு ஏங்கி தவிச்சு போகிறாங்க. இது மக்களோட நம்பிக்கையா இல்லை மூட நம்பிக்கையான்னு பார்க்கறத விட, இந்த மாதிரி சாமியார்களால் சமூகத்திற்கு எந்த தீங்கும் நேராத வரை யாவும் நல்லதே. தந்திரபூமியில் நம் தேடுதல்கள் தொடரும்.